தந்தை மைதன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இன்று பாஸ்கா காலம் இரண்டாம் ஞாயிறு. ஆண்டவரின் உயிர்ப்பு வெறும் ஒரு நாள் நிகழ்வோ கொண்டாட்டமோ அல்ல, மாறாக அது ஒரு வாழ்க்கை அனுபவம். தம் உயிர்ப்பின் பின் திருத்தூதர்களோடு உடனிருந்து தூய ஆவியானவரின் வருகைக்காக காத்திருக்க இயேசு அறிவுறுத்தினார். ஒவ்வொரு முறையும் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு திடமூட்டினார். அவர்கள் வழியாக அரும் அடையாளங்களை செய்தார். நாமும் இயேசுவின் உடனிருப்பை நம் வாழ்வில் உணர இந்த பாஸ்கா காலம் அழைப்பு விடுக்கிறது. திருத்தூதர்கள் பெற்றிருந்த எதிர்நோக்கோடு இயேசு தரும் அமைதிக்காக நாமும் காத்திருப்போம். அவரிடம் நம்மையே சரணாகதியாக்குவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். உமது புனித நாளாகி இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கனத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசேயு வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய் ஆவி எழுந்தருளி எங்களை இடையறாது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமேன். என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, பாஸ்கா விழாவை மீண்டும் மீண்டும் கொண்டாடுவதால் உம்மக்களின் விசுவாசம் பற்றி எரிய செய்கின்றீர். திருமுழுக்கினால் கழுவ பெற்று தூய ஆவியால் புது பிறப்படைந்து திரு இரத்தத்தால் மீட்கப்பட்ட உம்மக்கள் இவை அனைத்தையும் தெளிவாக கண்டுணரும்படி அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் வன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதரின் போதனையை கேட்பதிலும் நட்புறவிலும் அப்பம் பிக்குதலிலும் இறை வேண்டலிலும் நிலைத்திருந்தனர் என்று தொடக்க கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை நிலையை நம் கண்முன் கொண்டு வருகின்றது இன்றைய முதல் வாசகம். ஒவ்வொரு அன்பியமும் இறை சமூகமும் இதையே வாழ்வாக்க வேண்டும் என்பதே நம்மிடம் திருச்சபை எதிர்பார்ப்பது. முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 42 முதல் 47 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேர் உகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்பு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம் 1 இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளான தொடக்க கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் கூறும் தூய பேதுரு அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது எனவும் அவர்களின் அழுகை பேறு வகையாக மாறும் எனவும் ஊக்கம் தருகின்றது. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்பொழுது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்மா மீட்பையும் பெறுகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்கள்
உங்களோடு இருப்பாராக. புனித அருளப்பர் எழுதிய பரிசுத்தன செய்தியிலிருந்து வாசகம். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை பார்த்து, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளின் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். எட்டு நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. இது கிறிஸ்து வழங்கும் செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் இரண்டும் நற்செய்தி பகுதியும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு சவாலை முன்னால் வைக்கின்றன. சுருக்கமாக ஆனால் ஆழமாக இந்த மூன்று பகுதிகளை, இறை வார்த்தைகளை சிந்திப்போம். நற்செய்தியிலிருந்து தொடங்குவோம். பத்து பேர் சொன்னதை நம்பாத ஒரு பேர் வழி தோமையார். தானே கண்டு அனுபவித்தால் அன்றி எதையும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர். ஒரு வகையில் நாம் எல்லாருமே அப்படிதான்.
நாம் பார்த்து கேட்டு தொட்டு அனுபவித்து உணர்ந்தால் ஒழிய எதையும் நாம் உறுதியாக நம்புவதில்லை. நம்புவதை போல் காட்டுகிறோம். ஒருவேளை நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம் இப்படி இருக்கிறதோ என்று கூட எண்ணம் தோன்றுகிறது. இதில் என்ன வேடிக்கை என்றால், தோமையார் எவ்வளவு பிடிவாதமாயிருக்கிறார் என்பதை எண்ணி இயேசு அவர் மீது கோபம் கொள்ளவில்லை, ஆத்திரமடையவில்லை. அவரை எப்படியாவது தன் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அவர் தோமையார் என்ன கேட்டாரோ அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உணர்த்துகிறார். எட்டு நாள் பொறுத்து அவரே தோன்றி தோமையாரை கூப்பிட்டு உன் விரல்களை இடு, உன் கையை இடு என்றார். தோமையார் கையை விட்டாரா தொட்டாரா நமக்கு தெரியாது. ஏனென்றால் இயேசு அவரை வந்து பார்த்து கூப்பிட்டு சொன்னதே போதும். ஏனென்றால் தோமையார் மற்ற அப்போஸ்தலர்களிடத்தில்தான் இதை ஆவேசமாக பேசினார். இயேசுவுக்கு அது தெரிந்திருந்தது. அதனால் தான் அதை அங்கே சுட்டி காட்டி அவரை அழைக்கிறார். அவரை அழைத்ததுதான் உடனே நெடுஞ்சான்கடையாய் விழுந்து இயேசுவை பற்றி கொள்ளுகிறார் தோமையார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் எங்கேனும் ஒரு இடத்தில் சந்திக்கிறார். அதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். பெரும்பாலும் எது நடந்தாலும் அது என்னமோ அகஸ்மாத்தாய் நடந்தது, இதுல என்ன கடவுள் செய்ய வேண்டியது இருக்கிறது, இதையே சொல்லி சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை சந்திக்கும் பல வாய்ப்புகளை இழந்திருக்கிறோம். நன்றாய் நாம் கவனமாய் இருப்போம். கடவுள் நம்முள் ஒவ்வொருவரையும் தொடுகிறார், தொட சொல்கிறார், அழைக்கிறார். நாம் தான் அதை கேட்டு புரிந்து கொள்ளும் நிலையை பெற வேண்டும். அதில் இயேசு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார் பாருங்கள், மிகவும் அருமையான வார்த்தை. தோமா, நீ என்னை பார்த்ததால் நம்பினாய். பார்க்காமலே நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். அன்பார்ந்த இறை மக்களே, இயேசு நம்முள் ஒவ்வொருவரையும் ஏற்கனவே பேறு பெற்றோர் என்று சொல்லிவிட்டார். ஏன் தெரியுமா? நாம் இயேசுவை கையால் தொட்டு கண்ணால் பார்த்து உணர்ந்து நம்பவில்லை, விசுவாசத்தால் நம்பி இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நம்பி அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம். ஆகவே நாம் பேறு பெற்றவர்கள். நன்றாய் கவனியுங்கள், இயேசு நம்மை பேறு பெற்றவர்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அந்த பேருக்கு, பேறு பெற்றவர்கள் என்ற அந்த தகுதிக்கு நாம் தக்கவாறு இருக்கிறோமா, இயேசுவை நம்புகிறோமா எண்ணி பார்ப்போம். அப்படி நாம் எண்ணி பார்த்தோம், நம்பினோம், அந்த விசுவாசத்தால் வாழ்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கின்றன என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கூறுகிறது. உங்களை போல் என்னை போல் எளிய மக்கள்தான் இயேசுவின் மீது அப்போஸ்தலர்களுடைய போதனையால் விசுவாசம் வைத்த பிறகு அவர்கள் ஒரு குடும்பமாக மாறினார்கள். அருமையாக முன்னுரையில் சொன்னார் சகோதரர் அன்பியம், அந்த முதல் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்துத்தான் அன்பியமே உண்டாயிற்று. அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் நம்மால் வாழ முடியாதா? முடியும். ஆனால் நம்முடைய சுயநலம் நம்மை தடுக்கிறது. இயேசுவை ஒருவர் தலைப்பட்டு சந்தித்து அனுபவித்து விட்டால் சுயநலத்திற்கு இடம் இருக்காது. அதனால் தான் பண்டை கிறிஸ்தவர்கள் ஒன்றாய் கூடி வந்தார்கள், அப்பத்தை பிட்டார்கள், அதாவது நற்கருணையை கொண்டாடினார்கள். அதன் பிறகு அப்போஸ்தலர்களுடைய போதனைகளை கேட்டார்கள், பிறகு ஒன்றாய் கூடி ஜெபித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அன்பியங்கள்
புது உணர்வு பெற வேண்டும். இந்த அன்பியங்கள் பண்டை திருச்சபையில் இருந்தன, அதைத்தான் என்று முதல் வாசகம் நமக்கு கூறுகிறது. அதை பிற்பாடு கை நிகழ விட்டு விட்டார்கள் இயேசுவின் அடியார்கள் என்று சொல்லிக் கொண்ட கிறிஸ்தவர்கள் மீண்டும் இப்பொழுது அதை புதுப்பித்து வாழ்கிறார்கள். நம்முடைய நாட்டில் இன்னும் போதுமான அளவு வரவில்லை. தென் அமெரிக்காவில் இப்படி வாழ்ந்தவர்கள் ஒரு நாட்டையே புரட்சி நாடாக மாற்றி கிறிஸ்துவ நாடாக ஆக்கியிருக்கின்றார்கள். அந்த நாட்டிலிருந்து வந்தவர்தான் இப்பொழுது நமக்கு பாப்பாண்டவராக இருக்கிற பிரான்சிஸ். அவர் இந்த கருத்தை அடிக்கடி வலியுறுத்துகிறார். கிறிஸ்தவர்கள் ஒன்றாக வேண்டும், ஒரு குடும்பம் ஆக வேண்டும், தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நட்புறவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முள் எத்தனை பேர் நாம் அதை செய்கிறோம் கேட்டு பார்ப்போம். இரண்டாவது வாசகம், இந்த முதல் வாசகத்தினுடைய சவாலை நாம் ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் என்பதை சுட்டி காட்டுகிறது. கண்டிப்பாய் துன்பங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், நெருக்கடிகள் வரும், நாம் போராட வேண்டியிருக்கும், உழைக்க வேண்டியிருக்கும். அப்பொழுது இயேசுவை நாம் நினைத்து கொள்வோம். துன்பமின்றி இன்பத்திற்கு வழி இல்லை, பாடுகளின்றி மகிமைக்கு போய் சேர முடியாது. அதை இயேசுவே சுட்டி காட்டினார். இந்த எம்மாவுசுக்கு போன சீடர்களிடத்தில் மெசியா பாடுபட்டு அன்றோ மகிமையில் நுழைய வேண்டும் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்று கேட்டார். அன்பார்ந்தவர்களே, துன்பம் என்பது வழி, அது குறிக்கோள் இல்லை. அந்த வழியில் நுழைந்தால்தான் இன்பம். விசுவாசம் என்பது வழி, அதில் நுழைந்தால்தான் இயேசுவின் காட்சி. நம்முடைய ஜபம் வழி, இறைவனை பற்றி கொள்வதுதான் குறிக்கோள். அன்பார்ந்தவர்களே, அதற்கு மிக அருமையான ஆற்றல் வாய்ந்த திரளாமல் விளைவை பயனை தரக்கூடிய ஒரு வழியை இயேசு நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அதுதான் இந்த திருப்பலி. இந்த திருப்பலியில் நாம் பெறுகின்ற அந்த நற்கருணை நன்மை எல்லா ஆற்றலையும் தன்னுள் கொண்டிருக்கின்ற சக்தியின் வடிவம். அந்த ஆற்றலின் வடிவத்தை நாம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த சவால்கள் எல்லாம் எளிமையாக நமக்கு மாறுகின்றன. அன்பார்ந்தவர்களே, இதற்கு இன்றியமையாமல் தேவைப்படுவது விசுவாசம். காணாமலே விசுவசிக்கின்ற அளவுக்கு உறுதியான விசுவாசம், அதுவே நம்மை பேறு பெற்றவர்கள் என்று தகுதியுள்ளவர்களாக மாற்றும். சற்று நேரம் இப்பொழுது மௌனமாக கண்களை மூடி நம்முடைய விசுவாசம் எவ்வளவு உறுதியானது, உண்மையாகவே நாம் இயேசுவை சந்தித்து அவர் மீது நம்முடைய விசுவாசத்தை வெளியிட்டிருக்கிறோமா? நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று தோமையாரை போல் நாமும் சொல்ல முடியுமா? ஒரு நிமிடம் ஆழ்ந்து சிந்திப்போம், நம்மையே கேட்டுக்கொள்வோம். இன்று நாம் நன்மை வாங்கும் பொழுது நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்லி முழுமையான அர்ப்பணத்தோடு அவரோடு நாம் ஒன்றிக்கிறோமா, ஒன்றிப்போமா? நம்மையே கேட்டுக்கொள்வோம். ஒரு நிமிடம் மௌனமாய் சிந்தியுங்கள். இப்பொழுது எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணத்தை சொல்லி அல்லது பாடி நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்வோம். வானமும் பூமியும் படைத்தவரா கடவுள்
அன்புக்குரியவர்களே, இயேசுவின் மீது விசுவாசம் வைத்த மக்கள் அத்தனை பேரும் ஒரே மனமும் ஒரே உள்ளமும் கொண்டவர்களாய் ஒன்று கூடி ஜெபித்து அப்போஸ்தலர்கள் போதனையை கேட்டு தங்கள் சொத்து சுதந்திரம் அத்தனையும் பொதுவாக வைத்து பகிர்ந்து வாழ்ந்தார்கள். அப்படி நாம் வாழ்வதற்கு தேவையான அருள் கொடைகளையும் வரங்களையும் இப்பொழுது பரமதந்தையிடம் மன்றாடுவோம். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் அமைதியின் கருவிகளாக வாழவும், இறைவன் தரும் நிலையான அமைதியை எடுத்துரைக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வாழ்வில் வெகு எளிதாக எங்களிடமிருந்து பறிப்போவது அமைதியே. எங்கள் அமைதியை அழிக்கின்ற காரணிகளான அதீத பற்றை எங்களிடமிருந்து அகற்றி என்றும் உம் அமைதியை எங்கள் வாழ்வில் தங்க வைக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். போரினாலும் வன்முறையினாலும் இயற்கை பேரழிவுகளாலும் உணவு, உடை, உறவிடம், உறவுகளை இழந்து தவிக்கும் அனைவருக்கும் மன அமைதியையும் மனதிடத்தையும் நல்ல நிலை திரும்ப கிடைக்கும் என்னும் எதிர்நோக்கையும் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களின் அமைதியை இழக்க செய்த நேரங்களுக்காக நாங்கள் வருந்துகிறோம். இனிமேலாக மற்றவர்களையும் எங்களைப் போல நினைத்து ஒருவர் மற்றவரை அரவணைத்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஏதேனும் ஒரு ஏக்கம், ஒரு விண்ணப்பம், ஒரு கோரிக்கை, நேர்மையான ஆசை உறைந்து கிடக்கும். வெளியிலே சொல்ல முடியாத அத்தகைய சில தேவைகள், கடவுளுடைய இரக்கத்தை வேண்டுகின்ற சூழ்நிலை இருக்கும். அதை இப்பொழுது ஒவ்வொருவரும் தனியாக மௌனமாய் கடவுளிடத்தில் சொல்லி அவருடைய அருள் இரக்கத்தை, தாய்க்குரிய பாசத்தை நம்மீது திருப்பும்படி ஒரு நிமிடம் கண்களை மூடி
மௌனமாய் ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நாங்கள் கேட்கின்ற வரங்களை எல்லாம் நீர் தருவீர் என்று நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். நாங்கள் கேட்காமலே நீர் எங்களுக்கு தாய்க்குரிய பாசத்தோடு தருகின்றீர், தந்தைக்குரிய பரிவோடு பொழிகின்றீர், அதையும் அறிவோம். இருப்பினும் நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடும் பொழுது நீர் மாட்சிமை பெறுகின்றீர். நாங்கள் உம்முடைய உறவை புதிய முறையில் ரசிக்க தொடங்குகின்றோம். எனவே பரம தந்தையே, எங்களுடைய விண்ணப்பங்களை தந்து எங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சியால் நிரப்பி இவ்வாறு உம்முடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்துமாறு எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் ஒப்பு கொடுக்கும் இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, புது பிறப்படைந்த மக்களோடு இணைந்து நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள தாழ்மையுடன் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருப்பெயரை போற்றி அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும்
புத்துயிர் பெற்ற நாங்கள் இத்திருப்பலியை தகுதியோடு ஒப்பு கொடுத்து நிறைவாழ்வை நோக்கி விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக முடிவில்லா வாழ்வு பெறுவதற்காக ஒளியின் மக்கள் தோன்றுகின்றனர். விண்ணரசின் கதவுகளும் விசுவாசிகளுக்கு திறந்துவிடப்படுகின்றன. எவ்வாறெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வு இயேசுவின் மரணத்தால் மீட்படைந்து அவருடைய உயிர்ப்பிலே அனைவருடைய வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம்படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தன் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே வருமானம் முழு மரணத்தை அறிக்கின்றோம் முழு உயிர்ப்பை விடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், கன்னியர், பொதுநிலையினர், குறிப்பாக இந்த காலை திருப்பலியில் பங்கு பெறுவதற்கென இங்கே குழுமையுள்ள சகோதர சகோதரிகளாகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஆட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பதே போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் வீழ விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன், உலகம் அளிக்க இயலாத அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அடியார்களான அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை கூறி வாழ்த்துவோம். சமாதானம். அன்புக்குரியவர்களே, இதோ கடவுளின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற எம் பெருமான் இயேசு கிறிஸ்து. இவருடைய அன்பு விருந்துக்கு அழைக்கப்பெற்ற சகோதர சகோதரிகளாகிய நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், குணமடையும். ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்பதை வந்து நேரில் சுவைத்து பாருங்கள். பாடிடுவே உண்மை தினம் தினம் தேடிடுவேன். முழுந்தாளிடுவோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அன்னையினுடைய திருத்தலத்தை நம்ம நாட்களிலே நாடி வந்து அன்னை நோக்கி ஜெபிக்கின்றவர்களுக்கு அன்னையினுடைய மேலான பரிந்துரை நமக்கு கிடைக்கின்றது. ஏதோ அனைவரும் முழுந்தாளிட்டு அன்னையிடம் இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக நமது தேவைகளையும் மன்றாட்டுகளையும் எடுத்து கூறுவோம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டிருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனமிருந்து உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உமது மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நேர் பிரவேசித்த போது அவருக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் முதல் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாக எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும்.
எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வாழ்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். சேர்ந்து ஜபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்திருளோம். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை இன்றி வருகிறோம். பெருமூச்சிறந்தெழுத பாவியே இருக்கிற நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயை புறக்கணியாமல் தயபரியாய் கேட்டு தந்திருளோம். ஆமேன். சின்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரணம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அமர்வோம். ஜெபிப்போமாக. அன்பான தந்தையே, எங்களுக்காக இறந்து உயிர்த்த இயேசுவில் நாங்கள் கொண்டுள்ள விசுவாசத்தை நாளுக்கு நாள் வளர்த்தருளும். அவரையே எங்கள் ஆண்டவராகவும் இறைவனாகவும் கண்டுகொண்டு அவருக்கு சான்று பகர்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மைந்தன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பதி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.